தஞ்சை மாவட்டம் திருவையாறை சேர்ந்த இளைஞர் மணிகண்டன். இவரது தந்தை திருவையாற்றில் டீசல் மெக்கானிக்காக உள்ளார். தந்தையின் மெக்கானிக் தொழிலை பார்த்து வளர்ந்த இந்த இளைஞருக்கு சிறு வயதிலிருந்தே பழைய பைக் மற்றும் கார்களை புதுவித ஸ்டைலில் மாற்றி வடிவமைப்பதில் அதிக நாட்டம். இதன் விளைவாக பிஇ ஆட்டோமொபைல் மற்றும் எம்இ மெக்கானிக்கல் படிப்பை முடித்த இவர் 8 ஆண்டுகளாக தனியார் கார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார். தற்போது தஞ்சையில் உள்ள தனியார் பள்ளியில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். ஆட்டோமொபைலில் ஊறிப்போன இவரது தொழிலின் அடுத்த கட்ட நகர்வாக இவர் வீட்டில் இருந்த பழைய அம்பாசிடர் காரை பல்வேறு வசதிகளுடன் புதுரக வடிவில் மாற்றியமைத்துள்ளார். அதாவது பழைய அம்பாசிடர் காரின் 2400cc இன்ஜினை மட்டுமே வைத்து 16 வெவ்வேறு பிராண்ட் காரின் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது இருக்கும் கார்களில் உள்ள வசதிகளைப் போல சன் ரூஃப் டாப், அலாய் வீல், சொகுசு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆட்டோமேட்டிக் மிரர் க்ளோசர், ரிவர்ஸ் சென்சார், சென்சார் கீ போன்ற பல்வேறு வசதிகளுடன் சுமார் 3.5 ஆண்டுகள் தொடர் முயற்சியின் விளைவாக 6 லட்சம் செலவில் தி நியூ ஒன் சூப்பர் அல்ட்ரா அம்பாசிடராக மாற்றியமைத்துள்ளார். ஆஃப்டர் மார்க்கெட்ன்றது எதுவுமே கிடையாது, வேற பிராண்டு அப்படின்றது தான் இதில் ஜாஸ்தி. அதான் வேற வேற கார் பிராண்டோட ஸ்பேர் எடுத்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அலைவீல்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அலைவீல் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாராவோடது, சன் ரூஃப் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டோவியாவோடது, உள்ளே உட்காந்து ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் லேட்டஸ்ட் டிசைரோடது. ஸோ டேஷ்போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 4 Fiestaவோடது, ஏசி பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலரோட, கம்ப்ரஸர் ஆஷியல் அம்பாசிடரோடது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒன்று போட்டு இது வந்து நிறையா ஸ்டடிஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அம்பாசிடரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இம்போர்ட்டட் டிசைஸ் கண்டிப்பாக தெரியும். இது 4FG1ன்ற மாடல், 2400cc இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பக்காவான இன்ஜின். இந்த இன்ஜினை மாற்றினது காரணம் ஆக்சுவலாக வண்டி பார்த்தீங்கன்னா கிராண்டு தான், பட் இன்ஜின் நான் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அம்பாசிடரோட அந்த இம்ப்ரூவ் டிசிஷன் சொல்லுவாங்க. ஸோ அது ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏசிக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏன்னா நான் என்னோடய வீலோட வித்து வந்து அதிகப்படுத்தியிருக்கேன். ஸோ அதனால் ட்ரிஃப்டிங்க்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கு, நான் அதுவும் ஆஃப் ரோடில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி தான் இதில் யூஸ் பண்ணது. அது காரணம் என்னென்னா நம்ம இது எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன ஆசை, ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. நிறையா அதுக்காக ஸ்டடீஸு, நிறையா ரிசர்ச்சு, ஸோ நிறையா அதுக்கான இதுவும் பார்த்திங்கன்னா நிறையா எக்கனாமியாக நிறைய இழந்திருக்கேன். ஸோ ஈவன் கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அம்பாசிடர் லவ்வர்ஸ் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பொக்கேஷமாகவே அம்பாசிடர் நினச்சி அது ஒரு இன்னைய வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஏஜில் கூட உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாசிடர் அவ்வளோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோலாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இன்னொன்றையும் நான் நார்மலாக எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ எதோ வாங்கணும், ஸ்க்ரூ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்லாம் பண்ணலை. ஒன்றையும் ஸ்டடீஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்றதை பார்த்து தான் பண்ணது. ஈவன் சீட்டாகட்டும், சீட்டில் வந்து ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு கேப் கிடைக்குது, ஸோ அதையும் பார்த்து தான். ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் இப்போ தெரியும், நம்ம அந்த மைண்டில் போயிட்டோம் அப்படின்னா இதோட நிற்காது, எதுவாக இருந்தாலும் திடீர்னு மாற்றிக்கிட்டே தான் இருக்க தோணும். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் எக்ஸ்ட்ராவாக அனாவசிய செலவு அப்படின்றதெல்லாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை. 2024 இருக்கிற ஏபிஎஸ் இது ஏபிஎஸ் ஆகட்டும், ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஆகட்டும், அதெல்லாம் இல்லைன்றதை தவிர அம்பாசிடரை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் எல்லாமே இருக்குது. டிஆர்எல் ஆகட்டும், இன்க்ளூடிங் சைட் மிரர்ஸு, சன்ரூஃபு, இது எல்லாமே இதுலேயும் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் மாற்றியாச்சு. வயரிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக அம்பாசிடரில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கும் அந்த வயரிங்க்கும் கிட்டக்கிட்ட தான் இருக்கும். அது எனக்கு ஒரு பெரிய லாக்காகவே இருந்துச்சு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் பர்சனலாக என் தாத்தா வண்டி வந்து வயரிங் எரிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நான் இது வந்து நெக்லெக்ட் பண்ணணுன்றனால வயரிங் வந்து இன்பில்ட் உள்ளே வந்து சேஸ் உள்ளே வந்து எல்லாமே வயரிங் வந்து பண்ணியிருக்கேன். அந்த உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கும் அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இடையில் வந்து 6mm திக்னஸில் வந்து SS ஷீட்டு போட்டிருக்கேன். அந்த ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணுன்றனால. அதே மாதிரி சன்ரூஃபில் பார்த்தீங்கன்னா, சன்ரூஃபில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறப்போ சைடில் ஃபுல்லாக பேஸ்டிங்னா நார்மல் பேஸ்டிங்கில் வாட்டர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மணி மைண்டடாக கண்டிப்பாக நான் பண்ணலை. ஸோ அவங்கவுங்க ஆசைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் சார், கண்டிப்பாக. ஏன்னா 8 வருஷம் அந்த ஷோரூமில் வந்து இந்த பொறுமைன்னு சொல்லி கொடுத்தது என்னோடய ஷோரூம் ஓனர் தான். ஸோ அந்த பொறுமையை நிறையா நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மாதிரி, ஸோ அந்த விஷயங்கள் நான் ஏன்னா இந்த 3.5 வருஷம் நான் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சும்மா சண்டே ஃபுல்லாக இதெல்லாம் ஓடும். ஸோ வேறு வேலையே இருக்கா, சண்டேனா இதில் உட்காந்துருப்போம், முக்காசி நைட்லாம் உட்காந்து வேலை பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன் சார். செலவு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6 லாக்ஸ் வரைக்கும் வந்திருக்கும் சார். ஏன்னா ஈவன் பெயிண்டிங் தேர்ட் டைம் பண்ணியிருக்கேன், சன்ரூஃப் இதோட தேர்ட் டைம் சார். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு 16+ கண்டிப்பாக கிடைக்கும் சார்.